அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வபரகாத்துஹு. அவுது பில்லாஹி மின ஷைத்வானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். யா அய்யுஹன்னாஸ் இத்தகூ ரப்பகும் அல்லதி கலக்ககும் மின் நஃப்ஸி வாஹித வ கலக மின்ஹா ஸவ்ஜஹா வ பஸ மின்ஹுமா ரிஜாலன் கசீரன் வ நிஸா வத்தகுல்லாஹ அல்லதி தஸாஅலூன பிஹி வல் அர்ஹம் இன்னல்லாஹ கான அலைக்கும் ரகீபா. யாமுல் கலிபல் குலுப் சபித் கல்பி அலாதீனி. குள்ளங்களை புரட்டக்கூடியவனே எனது உள்ளத்தை உனது மார்க்கத்தின் பால் நிலை பெறச் செய்வாயாக. ஆமீன். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இன்று நாம் பார்க்கவிருக்கும் தலைப்பு என்னவென்றால், மறந்துவிட்ட மென்மை எனும் அழகிய நற்பண்பு. ஆலமரம் போல் வேரூன்றி உலகமே அதற்கு எதிராக சாட்டையை சுழற்றி கொண்டிருந்தாலும் தனித்துவத்துடன் வளர்ந்து கொண்டிருக்கும் மார்க்கம்தான் இஸ்லாம். இப்படி இஸ்லாம் தனித்துவத்துடன் மற்ற மதங்களில் இருந்து வேறுபட்டு இருப்பதற்கு முக்கிய காரணியாக இருந்தவர் 1400 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த மார்க்கத்தை மக்கள் மத்தியில் எடுத்துரைத்த முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆவார்கள். நபி அவர்களின் வாழ்க்கை இறை தூதர் ஆவதற்கு முன்னரே தூய்மையானதாகவும் நேர்மையானதாகவும் இருந்தது. இளமை பருவத்திலேயே நம்பிக்கையாளர், அல் அமீன், உண்மையாளர், அஸ்வாதிக் என்று மக்களால் அழைக்கப்பட்டார்கள். வார்த்தைகளால் வர்ணிக்க முடியாத அழகிய குணங்களையும் சிறந்த பண்புகளையும் கொண்டவர்களாக இருந்தவர்கள். எதிரிகள் கூட அவர்களை குறை கூறியதில்லை. அவர்களுடைய பரம எதிரி அபுஜஹல், முகமதே, நீர் கொண்டு வந்த மார்க்கத்தை தான் நான் பொய்யாக கருதுகிறேன், ஆனால் நீர் பொய்யர் அல்லர் என்று கூறினான். நபியவர்கள் பல நற்பண்புகளுக்கு முன்மாதிரியாக திகழ்ந்தார்கள். அப்படிப்பட்ட நற்பண்புகளில் ஒன்றுதான் மென்மை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், நளினத்தை அல்லது மென்மையை இழந்தவர் நன்மைகளை இழந்தவர் ஆவார் என்று கூறினார்கள். இந்த ஹதீஸை அறிவிப்பவர் ஜரீர் பின் அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் 5052 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பிறரிடத்தில் நளினமாக மென்மையாக நடந்து கொள்ளும் பக்குவம் இழந்தவர் எந்த நன்மையையும் பெற முடியாது என்று நபிகளார் கூறுகின்றார்கள். நபியவர்கள் மக்களிடையே மார்க்கத்தை எடுத்துரைக்கும் போது வாயால் சொல்வதை விட செயல்களால் செய்து காட்டினார்கள் அல்லது நடைமுறைப்படுத்தினார்கள். அப்படிப்பட்ட மென்மையை நம்முடைய வாழ்க்கையில் கடைபிடிக்கின்றோமா என்பதை சுய பரிசோதனை செய்து பார்க்க வேண்டிய சூழலில் நாம் இருக்கின்றோம். நம்முடைய செயல்கள் மூலம் மற்றவர்களை ஈர்க்க வேண்டும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி பொறுப்பு, 11 மனைவிகளுடன் குடும்ப வாழ்க்கை, பல போர்கள், அன்றாட பிரச்சனைகளுக்கு மத்தியில் தன்னுடைய நளினத்தை எப்போதும் இழந்ததில்லை என்பதை பின்வரும் ஹதீஸின் மூலம் உறுதி செய்கிறது. அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது, நான் அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு 10 ஆண்டுகள் பணிவிடை செய்தேன். அல்லாஹுவின் மீது ஆணையாக அவர்கள் என்னை மனம் வேதனைப்படும்படி, சீ என்றோ, இதை ஏன் செய்தாய் என்றோ, நீ இப்படி செய்திருக்க கூடாதா என்றோ எதற்காகவும் அவர்கள் கடிந்து சொன்னதில்லை. சுபஹானல்லாஹ். இந்த ஹதீஸ் முஸ்லீம் கிதாபில் 4623 ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. இந்த ஹதீஸ் ஒரு சாதாரண விஷயம் என்று நாம் கடந்து சென்று விட முடியுமா? இந்த ஹதீஸ்லேருந்து நம்ம கற்றுக்கணும். இன்னும் சரி, நான் வீட்டில் மட்டும் கிடையாது, கடையில் வேலை செய்கிறதா இருக்கட்டும், எங்கே ஒரு எந்த ஒரு உரிமையாளர்கிட்ட எந்த ஒரு பணியாளர்கள் வேலை செஞ்சாலும் அவர்களை நம்ம எப்படி நடத்துகிறோம் அப்படின்றத இந்த ஹதீஸின் மூலம் நம்ம வந்து சிந்திக்க வைக்குது. அல்லாஹ்வின் மீதும் இறுதி நாளின் மீதும் ஆதரவு வைத்து அல்லாஹ்வை அதிகம் தியானிப்போருக்கு நிச்சயமாக அல்லாஹ்வின் தூதரிடம் ஓர் அழகிய முன்மாதிரி உங்களுக்கு இருக்கின்றது அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் 33:21 வசனத்தில் கூறி காட்டுகின்றான். தொழுகை, நோன்பு, ஜக்காத் போன்ற கடமைகளை நிறைவேற்றி கொண்டு இருப்பவர்களிடம் எத்தனை பேர் தங்களுடைய அன்றாட வாழ்வில் நளினமாக இருக்கின்றீர்கள் என்று கேட்டால் அவர்களை நாம் விரல் விட்டு எண்ணிவிடலாம். சினிமா நட்சத்திரங்களையும் கிரிக்கெட் வீரர்களையும் தங்களுடைய முன்மாதிரியாக எடுத்துக்கொண்டு இருப்பவர்கள், இப்போ நம்ம சொன்ன முன்னாடி சொன்ன இந்த குர்ஆன் வசனத்தின்படி 33:21 வசனத்தில் அல்லாஹ் தஆலா சொன்ன குர்ஆன் வசனத்தின்படி நம்முடைய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை முன்மாதிரியாக எடுத்துக்கொள்ள வேண்டாமா? மக்கா மாநகருக்கு தென்கிழக்கே சுமார் 70 மைல் தூரத்தில் உள்ள தாயிஃப் நகருக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க தன்னுடைய வளர்ப்பு மகன் சயீத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை அழைத்து கொண்டு நபிகளார் சென்றார்கள். அங்கு செல்வாக்கு மிக்க குடும்பத்தை சேர்ந்த 3 சகோதரர்களை சந்தித்து இஸ்லாத்தை பற்றி எடுத்து கூறினார்கள். அவர்கள் நபிகளாரை கேலியும் கிண்டலும் செய்தனர். அதோடு அவர்கள் நிற்கவில்லை, சிறுவர்களை ஏவி நபிகளாரை கற்களாலும் சொற்களாலும் தாக்கினார்கள். இவ்வாறு 10 நாட்கள் பாடாய்படுத்தினார்கள். 11ஆம் நாள் அவர்கள் இருவரும் தாயிஃப் நகரத்தை விட்டு வெளியேறினார்கள். அப்போதும் அந்த கொடிய மனம் கொண்டோர் ஓட ஓட விரட்டினார்கள். அவர்கள் நபிகளாரை கல்லால் அடித்தார்கள். அவர்கள் உடலில் காயங்கள் ஏற்பட்டன. இரத்தம் பெருக்கெடுத்து ஓடியது. அருகில் தென்பட்ட ஒரு தோட்டத்திற்குள் இருவரும் தஞ்சம் புகுந்தனர். வேதனையை பொறுக்க முடியாமல் நபிகளார் கீழே சாய்ந்தார்கள். பக்கத்தில் இருந்த சயீத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை தாங்கியபடி அவர்களிடம், நாசக்காரர்கள் நாசமடைய இறைவனை பிரார்த்தித்தால் என்ன என்று கேட்டார்கள்.
அதற்கு நபிகளார், நான் மக்களிடம் அன்பு பாராட்டவும் அவர்களுக்கு நல்லுபதேசம் செய்யவும் அனுப்பப்பட்டிருக்கின்றேன். அவர்களுடைய வேதனையை வழங்குவதற்காக அனுப்பப்படவில்லை. இன்றில்லாவிட்டாலும் நாளை இவர்கள் நேர்வழியில் வருவார்கள். இவர்கள் வராவிட்டாலும் இவர்களுடைய வழித்தூன்றல்கள் நிச்சயம் இஸ்லாத்தை ஏற்பார்கள் என்றார்கள். நபியே, நிச்சயமாக நீர் மகத்தான நற்குணமுடையவராக இருக்கின்றீர் அப்படின்னு சொல்லிட்டு வல்ல ரஹ்மான் 68வது அத்தியாயத்தில் 4வது வசனத்தில் குறிப்பிட்டபடி இந்த இறை கூற்றுக்கு ஏற்றவராக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிக மென்மை எனும் நற்குணத்தை கொண்டிருந்தார்கள். சுப்ஹானல்லாஹ். ஆனால் நம்முடைய நடைமுறை வாழ்க்கையில் யாரிடமாவது கொடுக்கல் அல்லது வாங்கல் போன்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்படும் போதும் நமக்கு தீங்கு இழைத்தவரிடம் நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அவரிடம் பேசுவதும் கிடையாது, சலாம் சொல்வது கிடையாது. அவர்களுக்கு எதிராக இறைவனிடம் கையேந்துபவர்களாக இருக்கின்றோம். நம்மை சுய பரிசோதனை செய்ய வேண்டிய நிலையில் இருக்கிறோம் என்பதை இந்த ஹதீஸ் மூலம் உணர வைக்கின்றது. ஒரு பகுதியில் ஒரு கிராமவாசி வந்து பள்ளிவாசலின் ஒரு பகுதியில் சிறுநீர் கழித்தார். அப்போது அவரை மக்கள் விரட்டினார்கள். இதை கண்ட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களை தடுத்து நிறுத்தினார்கள். அம்மனிதர் சிறுநீர் கழித்து முடித்த பின்னர் ஒரு வாளியில் தண்ணீர் கொண்டு வர கட்டளையிட்டார்கள். அது சிறுநீரின் மீது ஊற்றப்பட்டது. இதனை அறிவிப்பவர் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள். இந்த ஹதீஸ் புகாரி கிதாபில் 221வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கு. பள்ளிவாசல் புனிதமான தொழுமிடம் என்பது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தெரியாமல் இல்லை. தோழர்கள் அவரை விரட்டிய போது தடுத்ததோடு மட்டுமல்லாமல் அசாதாரண சூழ்நிலையில் மென்மையாக நடந்து கொள்வது எப்படி என்பதையும் கற்றுக் கொடுக்கிறார்கள். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மென்மை எனும் பண்பை இழந்ததில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நஜித் மாநிலத்தை நோக்கி குதிரை வீரர்களின் படை ஒன்றை அனுப்பி வைத்தார்கள். அவர்கள் பனு ஹனீஃபா குலத்தை சேர்ந்த யமாமா வாசிகளின் தலைவரான சுமாமா இப்னு உஜால் எனப்படும் ஒரு மனிதரை கொண்டு வந்தார்கள். அவரை பள்ளிவாசலின் தூண்களில் ஒன்றில் கட்டி வைத்தார்கள். இறைதூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை நோக்கி வந்து, சுமாமாவே, உங்களிடம் என்ன செய்தி உள்ளது என்று கேட்டார்கள். அவர் முஹம்மதே, என்னிடம் நல்ல செய்திதான் உள்ளது என்று கூறினார். இறுதியில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சுமாமாவை அவிழ்த்து விட்டு விடுங்கள் என்று உத்தரவிட்டார்கள் என அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய நீண்ட ஹதீஸ் புகாரியில் பதிவாகியுள்ளது. இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மென்மையான அணுகுமுறையை படம் பிடித்து காட்டக்கூடிய ஒரு நீண்ட ஹதீஸ். சுமாமா அவர்கள் 3 நாட்கள் தூணில் கட்டப்பட்டிருக்கிறார்கள். குர்ஆன் அன்பளிப்பாக கொடுக்கவில்லை, பயான்கள் இல்லை, தாவா நடக்கவில்லை. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மென்மை சஹாபாக்களின் அணுகுமுறையை பார்த்த இஸ்லாத்தின் எதிரி இறுதியில் இஸ்லாத்தை தன் வாழ்க்கை நெறியாக ஏற்கிறார்கள். இஸ்லாத்தை தழுவுவதற்கு முன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் முகம் போல் வெறுப்பான முகம், நபியவர்களைப் போல வெறுப்பான மனிதர், மதினாவைப் போல வெறுப்பான நகரம் இருந்ததில்லை என்று சொன்ன சுமாமா இன்று நபியவர்களின் நற்குணங்களின் மூலமாக அனைத்தும் தனக்கு விருப்பமானதாக ஆகிவிட்டதாக கூறுகிறார்கள். ஆனால் நம்முடைய பண்புகளை பார்க்கக்கூடியவர்கள் நம்மை விட்டு வெருண்டு ஓடக்கூடியவர்களாக தான் இருக்கிறார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பண்புகளை அங்குலம் அங்குலமாக பின்பற்றிய தோழர்கள் எங்கே, நம்முடைய பண்புகள் எங்கே? சீர்தூக்கி பார்க்க வேண்டும், சீர்தூக்கி பார்க்க கடமைப்பட்டுள்ளோம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடினமாக நடந்து கொள்ளவில்லை என்பதை குர்ஆன் நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீர் அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர். சொல்லில் நீர் கடுகடுப்பானவராகவும் கடின சித்தமுடையவராகவும் இருந்திருப்பீரானால் அவர்கள் உம் சமூகத்தை விட்டு ஓடியிருப்பார்கள். 3வது அத்தியாயம் 159வது வசனத்தில் குறிப்பிடப்படுகிறது. நம்முடைய அணுகுமுறை எப்படி உள்ளது? நாம் தாவா பணி செய்யும் போது கூட மென்மையான சொற்களை பயன்படுத்துவது இல்லை. பிறரின் மானத்தோடு விளையாடி குரோதங்களை வளர்த்து பிறரின் மனம் புண்படியான சொற்களை உபயோகித்து சலாம் சொல்வதில் பாகுபாடு காட்டி இப்படி எங்கு பார்த்தாலும் மென்மை என்பது மறந்து போன ஒன்றாய் ஆகிவிட்டது. ஆகையால் நம்முடைய வாழ்வில் அல்லாஹும் அவனுடைய தூதரும் காட்டித்தந்த வழியில் மென்மை எனும் நற்குணத்தை வளர்த்து சொர்க்கம் செல்வதற்கு முயற்சி செய்வோம் இன்ஷா அல்லாஹ். வல்ல இறைவன் அதற்கு உதவி புரிய போதுமானவனாக இருக்கின்றான். அல்ஹம்துலில்லாஹ். வாஹிது தவானா அலி ஹம்துலில்லாஹி ரொபில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்துஹு.